ஹலோ என்னம்மா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிக்கே இருக்கேன்பா பெரியவனே பாப்பா பேசுறா ஆ சொல்லுமா அண்ணே மத்தியானத்துல மதுரைக்கு வந்துருவீங்கல கண்டிப்பா வந்துருவானே பக்கத்துல மதனி இருக்காங்களா ஒரு நிமிஷம் இருமா டேவி பாப்பா பேசி பாரு சுதா மதனி சொல்லுதா என்ன கலர் சேலைய கட்ட போறீங்க அரை கலர் சேலை கட்டி இருக்கேன்பா அதத்தே நானும் கட்ட போறேன் உங்களுக்கு அதெல்லாம் எடுப்பா இருக்காது நீங்க அந்த மாம்பழ கலர் சேலைய கட்டுங்க அதே உங்களுக்கு எடுப்பா இருக்கும் சரிப்பா கட்டி கொடுப்பா பக்கத்துல இருக்கா தம்பி சொல்லுப்பா சுதா அண்ணா அங்க என்ன சாப்பிடுறோம் அம்சவல்லிலடா போன வருஷம் அங்க தானே சாப்பிட்டோம் அன்னைக்கு மதுரைக்கு படுத்துக்கு போகும்போது சின்னனே ஏதோ வாங்கி கொடுத்துச்சு அதானே கறி தோசை அத என்ன கடனே அது ஏ தம்பி சின்னவனே சொல்லுங்கனே சுதா கறி தோசை வாங்கி கொடுத்தாமே என்ன கடை கோனார் மெஸ்னே கோனார் மெஸ் அங்கே சாப்பிடுறோம்டா சரிங்கனே போன சரோஜா கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம் இருடா குடுக்குறேன்டா சரோஜா சரோஜா என்னங்க நான் தக்கச்சி வந்து குடுங்க இந்த சேலையில கொஞ்சம் எடுப்பா தாண்டி இருக்க சி பூணு குடுங்க முதல்ல பேசு ஆ சொல்லுமா சுதா மைனே நீங்க என்ன கலர் சேலை கட்டி இருக்கீங்க பஞ்சு முட்டாய் கலர்மா மாத்திரங்க மதனி நானும் அந்த கலர் தான் கட்ட போறேன் மாத்திக்கிறேன் கீதா கிட்ட குடுங்க என்ன மாத்திக்கிறேன் உங்க தங்கச்சிக்கு இந்த கலர் பிடிக்கலையா கொஞ்சரி என்ன பின்னாடி பார்த்தா கொஞ்சம் கடுப்பா தாண்டி இருக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லு பாப்பா ஏன் கீதா நீ என்ன கலர் சேலை கட்ட போற மயில் பச்சை கலர்லதே கட்டலாண்டு இருந்தேன் முந்தானத்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்க அம்புட்டு பேரு அதையேதான் கட்டிக்கிட்டு இருந்தாலே பார்க்கவே அசிங்கமா இருந்துச்சு அதே கிளி பச்சை கலர்ல கட்டலாண்டு இருக்கேன் ஐயோ நானும் அதே கலர் தான் கட்டலான்னு கையில எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நீயும் கரெக்டா அதையேதான் சொல்ற சரிமா நீ ஏன் அந்த கலரை கட்டிக்க நான் அந்த மயில் பச்சை கலரையே கட்டிக்கிற எப்படி கலரை மத்தி சமாளிச்ச நாங்கெல்லாம் நல்ல கொட்டக்காரிகள் எங்களுக்கே கிளம்புறோம் தம்பி சுதா சொல்டா அண்ணே புதுசா மூணு அடுக்கு ஜிம்கின்னு ஒண்ணு வந்திருக்கான் அது வாங்கணும்னே மூணு அடுக்கு நடா சின்ன தம்பி புஷ்பு ரேஞ்சுக்கு என்ன பில்டப் கொடுக்குதுங்க பாரு இந்த பாஸ்கர் தம்பி பாஸ்கர் தம்பி இல்ல சின்ன தம்பி காலினே என்னன்னு தெரியாம கட்டிட்டு என்ன பாடுபடுறானோ காலையில இருந்து கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சா நீங்க பாட்டுக்கு யூனிஃபார்ம் ஆடிட்டு நிக்கிறீங்க அப்ப தல தீபாவளிக்கு போலையா என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு கைதிங்களோட போய் கழிட்டுங்க போறீங்க அப்படிதானே உங்களைத்தானே கேக்குறேன் மதியம் ஒரு மணிக்கு கோனார் மெஸ்ல உன் குடும்பத்தோட உட்காந்து கறி தோசை சாப்பிடுறோம் போதுமா போன் அடிக்குது பேசு போ இன்னும் என்ன நடத்தீங்களா லிஸ்ட் போடு விளையாடுங்க இவங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன் பொழுதுக்கும் விளையாண்டுகிட்டு இருப்பேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் செவங்குடின்னு ஒரு கிராமம் ஊரை சுற்றி ஒரே காடாக இருக்கும் எப்பவும் சில்லுன்னு வீசுகிற காற்றுல செத்துப்போன எங்கள் அம்மாவோட பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பசங்களோட பசங்களா அனந்தேன் பள்ளிக்கூடம் போனேன் அந்த வயசுல எல்லாமே எனக்கு விளையாடுத்தேன் என்னடா இது பந்து சார் அது தெரியுது வகுப்பு போகாம விளையாண்டுகிட்டு இருக்கியா
ஆமா, நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 3 மாசம் ஆகுது. இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சார், கிளாஸ்க்கு போகாம யூனிஃபார்ம் போட்டு உங்க அப்பா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சார். ஏண்டா அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? சண்டை சொல்கேளாமை தனையனுக்கு அழையில்லை. உன் வீடு எங்கடா இருக்கு? சார் வேணாம் சார், எங்க அப்பாட்ட சொன்னா கதிரி எடுத்துருவாரு சார். தப்பு பண்ண கால திருவத்தாண்டா செய்வாங்க. 3 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு வராம டிமிக்கி கொடுத்துருக்கான். இந்த தகவலை நீ எனக்கு சொல்லண்டா. நீ என்ன வாத்தி சேப்ல போட்டு வச்சிருக்க? ஒன்னு ரெண்டு 30 ரூபா. ஏ மயம், 3 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கு 30 ரூபா பெனால்டி. போ கொஞ்சம் சீட்டு உள்ள வாத்திக்கணும். அடே போற, ஏய் அடுத்தவங்களை புடுங்கி திங்கறத பொழப்ப. இவன் எல்லாம் ஒரு அப்பன். அப்பவே சொன்ன காத திருடுவான்னு. ஏண்டா 3 மாசம் பள்ளிக்கூடமே போலயாம்லடா? சொல்லி தரது ஒண்ணுமே புரியலக்கா. படிச்சாதானே நாளுக்கா சம்பாதிக்க முடியும். ஏமா, படிச்சாதான் சம்பாதிக்க முடியுமா? போல சம்பாதிக்க முடியாதா? அவனி வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்து திங்கலான்னு பாக்குறியா? என் ஒருத்தி வாழ்க்கை சீரழிஞ்சு உனக்கு பத்தலையா? என்னாச்சு கத்துறாங்க போ. நான் எடுத்து படிச்சு கட்டி கொடுத்துருந்தா நான் ஏன் இப்படி சீரழிஞ்சு வந்து ஓட்ட நிக்கிறேன்? பேசாம சின்னட்டு பத்திட்டு பாடு. இந்த ஆள் மாதிரி தண்ட சோறு ஆயிடக்கூடாதுதான் நான் வேலை பார்க்க கிளம்பிட்டேன். டீ சாப்பிட போறேன். எவன் வண்டியை விட்டாரு நீங்க? விட்டுட்டு போயிருவேன். வாமணி தடா ரெண்டு டீ போட. அங்க என்ன சத்தம்? இந்த பாட்டி ஏமணி பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நிலைமையில தான் என் மைனாவை முத முத பார்த்தேன். என் ஊர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி. என் வீட்டுல சண்டை நடக்கிறப்பெல்லாம் நான் இங்கதான் வந்து படுத்துப்பேன். என்னை பாத்துக்கிட்ட மாதிரி என் மைனாவையும் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. வாமீனா
என்னடா நம்ம தோஸ் சார் சத்கங்க சார் பாதியில வந்து உட்கார்றதுக்கு தின சினிமா தியேட்டரா சொல்லிட்டா உங்க அப்பாட்ட சொல்லிட்டா போய் உட்காருமா போமா டபுள நல்லா படிப்புல
வரேன். சரிம்மா. இந்த மைனா ரீசர்ச் புள்ள ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க. வேணா. அட புடி புள்ள, அட வாங்கிக்கன்றேன்ல புடி. இப்ப தெரியாதடா, அவளுக்கு உன்னை நடு ரோட்ல நிறுத்தும் போது தெரியும்டா. சாயங்காலம் சுருளி, அவ சடங்காய் போயிட்டா, 10-15 நாளைக்கு அவ மூஞ்சில முழிக்காத. மண்டோட மாணிக்க இருக்கு இல்ல, ஏன் முறைக்கிற? நாங்களும் இவ்வளவு எடுத்தா ஆகாது. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம். போயிடுறா. ஏன் சொல்லு, இப்பதானே புதுசு இருப்பாங்கண்ணா. போட்டுருவேண்டா. நாங்கெல்லாம் அடியில வாங்கி அல்லையில வச்சுக்கிட்டு போயிட்டு செருப்பு போச்சுல. எப்படிக்கா செலவாகும்? ஒரு 20-25 ரூபா ஆகும்பா.
மைனா ஆரையும் பார்க்க கூடாது எந்த ஆம்பள் கிட்டயும் பேச கூடாதுன்னு ஆத்த சொல்லிட்டு போயிருக்கே போன்றல்ல அக்கா அக்கா நீங்க தான் அண்ணா சரி சரி கெஞ்சாத கெத்த அளவு பண்ணியா என்னப்பா இது 5200 ரூபாயில போட்டிருக்குது விலையா பாக்க சொன்ன இதை கொடுங்க சாத்தி மாதிரி இருக்க உன்னை எந்த மகராசியும் தூக்கிட்டு போறானோ நல்லா அறிடிமா ஏய் நில்ரி ஏய் நில்ரின்றன்ல வந்தமா ஓதிங்கினு பார்த்தமா பழத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும் உனக்கு தெரியாதா இம்புட்டூண்டு வயசுல இருந்து நானும் மைனாவும் ஒன்னா சுத்திரம் பழகுறனு உனக்கு தெரியாதா தூக்கிட்டு போவான் இப்ப சொல்றே யார் தூக்கிட்டு போவா ஏய் சத்தமா பேர சொல்றே சுருளி ஏய் சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான் சொல்லு சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான் சொல்றே சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான் நல்லா சுருச்சுக்கிட்டே சொல்றீங்க சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான் மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுரு மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத என்ன மறந்த மைனா மைனா சிவனிக்க மன்னன்னைய போல சித்திரை
மலைக்கு உச்சி வெயில் போல நீயோ எனக்காக உயிர் வாழ்வ உனக்காக சக்கரத்த போல சுத்தி வரும் ஆசை கண்ணு மைய வாங்கி தீட்டிக்கிற பம்ப பன்னரு மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. பாப்பா நீ நல்லா படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போடா, அப்பதான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும். சாப்பிட்டீங்களா பாப்பா? ஏ என்னப்பா ரொம்ப தவறஞ்சிட்டு இருக்க? இது ரொம்ப இல்ல, வெர்னியர் அளவி. ஓஹோ, வெர்னியர் போற மிஷினோ? இதுக்கு தான் உன்னை நான் அன்னைக்கே படிக்க சொன்னேன்ல. அதான் நீ படிக்கிறீல்ல. அமைச்சு விட்டாங்களா? ஏக்கா அது சீமன் அளவுக்கு எங்கிட்டு இருக்கு? இன்னைக்கு தான் நீந்துச்சு, நாளைக்கு போய் ரேஷன் கடையில வாங்கணும்ப்பா. மணிப்பாய விசாரிச்சுட்டு போனேன், கடையும் திறக்கல ஒண்ணும் திறக்கல. பாப்பா பரி, நீ நாளைக்கு படிச்சுக்கலாம். நாளைக்கு பரிச்சு இன்னும் நாலு பாடம் இருக்கு, இப்ப நான் எப்படி படிக்கிறதா? ஏன் பிள்ளை இப்படி கோப்பிடுற? உனக்கு படிக்கணும் அப்படித்தானே? ஒரு நிமிஷம்
நீ மட்டும் பாருங்க நான் படிச்சு முடிச்சிட்டியா இன்னொரு பாடம் இருக்கு சரி உள்ள போ வந்து வரேன் எங்க போற சுருளி வந்துடும்ல போய் படி சட்டியை கீழே போட்டான் போ ஏங்கா பொட்டை பிள்ளை காலையில வெள்ளம் நெளிப்பி விடுறது இல்லையா பேய் வேதத்துல கொண்டு போய் இறக்கி விட வேண்டியிருக்கு பார்த்திக்கு போறப்பல பதட்டத்துல போலாமா படிச்சு என்ன தக்கிலிக்க போற கல்யாணத்தை முடிச்சிடலான் இருக்கி படிச்சிருக்க பிள்ளை இப்ப எது கல்யாணம் பக்கத்து ஊர்ல நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற படிச்ச மாப்பிள்ள இருக்குன்னு லோவ் சொன்னுச்சு இதை விட வசதியான இடம் மைனாக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல என்ன மருமவனை பாக்குற ஓய் கிளம்பி வா அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் மைனா மட்டும் எனக்கு இல்லன்னு சொன்னா உன்னை எரிச்சு கரைச்சிருவான் போட நார வாய் வச்சுக்கிட்டு இவதான்டா நீ சொன்னா தாரத்திரம் போடு நாட்டு தேவையா போடு எனக்கு ரணமாதம் போச்சு இன்னும் ரெண்டு நாள்ல நான் என் மைனாவை பார்க்க போறேன் நீ போ யாரத்துல வர சொல்லு இல்லையா
வணக்கம் சார். யாரு? பசங்க? ஆமா சார், ஃபங்க்ஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தீபாவளி ஊருக்கு போறேன் சார். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ அங்கிள். ஏய், என்னடா அது? பந்து. பந்துட்டு தெரியுது, அதையா நெஞ்சல் அடிக்கிறேன். அப்ப எங்க அடிக்கிறேன்னு சொல்லுங்க, அங்கேயே அடிக்கிறேன். பாரு, பின்னி பெடல் எடுத்து போடுற ராஸ்கல். சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க சார், அங்க பாருங்க சார், ஏ மைனாவோட விளையாண்டு இருக்கல, பந்தை தூக்கி போடுங்க சார். மைனா? என் கீழே கொக்கு குருவி காடை கவுதாரன்னு எழுதி போட வேண்டியதானே. உங்க அப்பத்தா யாரா? நான் மைனா. மைனா யாரும் தெரியாதா? யாரா? வாங்க சார், வாங்கன்ற. யாரா இருக்கும்? உட்காருங்க சார். மைனாண்டா யாரா? வயசுல என் கண்ணுல விழுந்து கரைஞ்சு அப்படியே இதுக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு உடம்பெல்லாம் நிறைஞ்சு அப்படியே பரவி கிடக்கா சார், பரவி. கைதி மைனா, கர்மம் முடிச்சவன மைனா, அடிச்சு கணத்துற. என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு லந்து பண்றிய? பரவி கிடக்குதாம்ல, பரவி. மைனா என்ன மொட்டை மாடியில காயப்படுற முழக வட்டல? ஏண்டா அவன் வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்கான், ஒப்பத்தா நீங்க மைனா கூட பால் விளையாடுறியா? ஏன் கூட பால் விளையாடுறான்? வா, பால் விளையாடலாம் வா. கூப்பிட்டு பேசுறேன். சார், உங்க பொண்டாட்டி உங்கள்ட்டதான் பேசணுமா? சமாளின்னு நீ ஒரு ஆளியா? சமாளிக்க முடியல, தாங்களே எனக்கு பேசுங்க. என்னையெல்லாம் என் பொண்டாட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே வளர்த்து விட்டா. நாட்டுல இருக்கிற எந்த பெரிய மனுஷனுக்கு வீட்டுல மரியாதை இல்லைன்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற எரிச்சல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன மாதிரி இழிச்சு வாப்பா மேல ஏறி மேயிறது. என்னடா ஏறி மேயிறது சாருக்கிட்ட? நல்லா எடுத்து சொல்லட்டா? ஏறி மேயிறதுன்னு சொல்ல வேண்டாம், எரும மேயிறதுன்னு சொல்ல வேண்டாம். போட்டு கொடுத்தது போது பொட்டிய முடி போ. சாரோட பொட்டிய தானே? ஏன் பொட்டிய? அதான் நேரம் இருக்குல்ல. மணி இப்ப என்னன்னு தெரியுமா? இன்னும் half an hourல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும், நான் வந்துறேன். சுதா, இப்ப கிளம்பினா தான் அங்க ஒரு மணிக்கு போய் சேர முடியும். நான் சொல்றத கொஞ்சம் சுதா. உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சூழ்நிலை கைதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் கம்பிகளுக்கு வெளியே, சிலர் கம்பிகளுக்கு உள்ளே. வாழ்க்கையில் அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், இத்தகைய பண்புடையவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கும் திராணி கொண்டவர்களாக இருப்பார்கள். கூப்பிடுறேன்.
தெரியாது நேத்து ராத்திரி அந்த அஞ்சு பேர் இருந்தாயா அந்த பையனோட குசு குசுன்னு பேசிட்டு இருந்தான். இந்தரா எந்த அஞ்சு பேர் காமி? அந்த வெள்ள பனின கருப்பு சட்டை அப்புறம் இந்த மூணு பேரும். என்னடா பேசிட்டு இருந்தீங்க? நாங்க எங்க பேசிட்டு இருந்தோம்? அவன் தான் எங்கிட்ட பேசிட்டு இருந்தான். என்னடா சொன்னாவன்? சொல்றா லவ்னா என்னன்னு கேட்டா நீ ஜவ்ன்ற இவன் ஜிவ்ன்றான். இது என்னதுரா? அது வேறாளு வேறாளு சுருளி. சுருளிக்கு பக்கத்துல என்ன? டேய் நீ சொல்றா சுருளிக்கு பக்கத்துல குமிழி நோலி மைனா. சுருளிக்கும் மைனாக்கும் இடையில என்ன இருக்கு? கேப் இருக்கு. என்னடா ரயில் ஓட்டுற? நீ சொல்லு ஊடால என்ன இருக்கு? தெரியல தெரியல யாருக்குமே தெரியல. இப்படிதான் குருமாவும் தெரியலன்னு சொன்னான். அதான் புதிச்சேன். எங்க நீ தெரியலன்னு சொல்லு. இத தலை மூணு மணி நேரமா கட்டிட்டு இருக்க. பெருசு ஒரு பய பதிச்சுலாம எந்திரிச்சு பாப்பிடாது. சுருளி தூக்கம் வருது. சுருளி தூக்கம் வருதா? கொண்டே விடுவேன். சொல்லுங்கடா ஊடால என்ன சொல்லிருங்க. சத்தியமா வேற எதுவும் சொல்லல சார். மதிய சாப்பாட்டுக்கு பிறகு மாணிக்கன்னு ஒரு பொடி போய் வந்து பாத்துட்டு போயிருக்கேன் சார். எல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? சுருளி பையல கொடியா இருக்கிறேன் கீழே விழுந்து வந்துறாரா? யாரையாவது ஏனியா பிடிக்க சொல்லிட்டு முட்டா பைய தனியா இருக்கிற பாக்ஸ் ஏன் பாக்ஸ் அது என்ன கை வைக்கிறீங்க? ஒப்பதா பசங்க ஒரு பாக்ஸ் லட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு அக்யூஸ்ட தப்ப விட்டுட்டியடா ராமையா. விவரம் லீக் ஆச்சுன்னா பேரல பிடிக்கு வஞ்சகம் எல்லாம் வச்சு போடுவாங்க. அது இல்ல சார், முந்தி எல்லாம் ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சா மூணு மாசம் நம்மள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க சார். சார் எனக்கு இன்னும் 40 நாள் ரிட்டையர்மெண்ட் சார். பென்ஷன்ல கை வச்சிருவாங்க சார். சார் இன்னும் 3 வருஷத்துக்கு யாருக்கும் ப்ரமோஷனே கிடைக்காது. அவனை தப்பிக்க விட்டுட்டு இப்ப ஆளுங்களா பேசுறீங்க சார்? சூப்பர் சொல்லணுமே. அது எனக்கும் தெரியும். ஹலோ சார், பெரிய குளம் சப்ஜெயில இருந்து பாஸ்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க பாஸ்கர், எப்படி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா போச்சா? சார் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்துச்சு சார். சார் ஒரு இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அக்யூஸ்ட் இங்கிருந்து தப்பிச்சிட்டான் சார். என்ன பாஸ்கர் அசால்ட்டா சொல்றீங்க? கேவலம் ஒரு 25 அக்யூஸ்ட 7 போலீஸ்காரங்க பொறுப்பா பாத்துக்க முடியாதா? ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாம் பராக் பாத்துக்கிறீங்களா? இல்ல சார், சேஃப்டியா தான் எஸ்கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் சார். சேஃப்டி? யோ உங்க யாரு மேலயும் ஆக்சன் எடுக்காம உங்களுக்கான ரிஸ்க் எடுக்கிறேன். சரிங்க, ராத்திரிக்குள்ள அந்த பேரை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அடைங்க. சப்போஸ் கிடைக்கலனா நாளைக்கு தீபாவளி கவர்மெண்ட் ஹாலிடே. ஒரு நாள் டைம் இருக்கு, நாளைக்குள்ளயாவது புடிச்சிருங்க. இல்லனா நான் ஐஜிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் பாஸ்கர். அப்புறம் வர்ற பிரச்சனை நீங்களே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே சார். சூப்பரண்ட் என்ன சொன்னார் சார்? நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்காரு. இங்க ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். அரை மணி நேரத்து வந்துடுறேன்ற பை போனேன். இங்க வீட்டிலேருந்து ஓய்வு பேசுனேன் சார். கறியெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிட்டாலாம் வருஷம் வருஷம் மாமியார் வீட்டில் தான் போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அதான் வர்றேன்னு சொல்லிட்டேன் சார். கிளம்புங்க. தேங்க்யூ சார். சிந்தாமரை, சிந்தாமரை, நான் பேசுறதும் கொஞ்சம் கேளு. நீ ஏன் பேசிருந்தா எப்படி? நான்
நான் ஐயா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அவரும் கிளம்புனாரு. ஆனா அவரு கூட தான் கிளம்பிப்போம்னு எனக்கு இப்ப தானே தெரியும். இங்க பாரு, நீ உசலம்பட்டிக்கு சூதானமா போய் சேர்ந்துரு. என்னால சுதாவை கூட்டிட்டு அங்க வர முடியாது. அதனால சுதாவை கிளம்பி அங்க வர சொல்லிருக்கேன். தயவு செய்து யாரும் என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம். காலைல என்ன வைக்கும் போது நான் இருப்பேன் சார். குரங்கன் இப்ப இங்க இருக்கு. செவங்குடி போறதுக்கு ரெண்டு மலை ஏறணுமே. இப்ப இருட்டி போச்சு போக முடியாது. காலையில ஒரு ஜீப் போறேன், அதுலயே ஏறி போய்க்குங்க சார். காலையில தான் போக முடியுமா, அது வரைக்கும் என்ன சார் பண்றது? பொருத்தி பட்டி கொடுங்க. புலி சிறுத்தை எல்லாம் புலங்குற காடா சார், இப்படி வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு விடிஞ்ச பிறகு செவங்குடி போனா சார்? ரமையா, தீபாவளியை கரிசோர் திங்கணுமா வேணாமா? அதெல்லாம் வாசம் தான், ஆனா புலி நம்ம கறியை தின்னு விட்டு அது தீபாவளியை கொட்டாடி பிடிச்சுனா. ப
மனுஷன் புலி போட்டவா அப்படி இல்லைங்க சார். இப்ப போலாம் சார், பாத்து வாங்க சார், பாத்து வாங்க. என்னத்தையா பாத்து வாங்க? ஒண்ணு கடிச்சு வச்சிருக்க போறாங்க. யாரையும் அடிக்க போறா? நாங்க அடிச்சிருக்க மாட்டோமா? புளிய பாத்து ஒண்ணு கூட அடிக்கலன்னா அப்புறம் புளிக்க என்ன சார் மரியாதை? கன்றாதி. யோ, போட்டோ பார்த்ததுக்கே இப்படி ஆயி போச்சு. இன்னும் நேரா பாத்துருந்தா என்ன ஆயி போயிருக்கோம்? இப்படி ஆயி போயிருக்கோம். கருமத்தை காய போட்டு வாயா. எல்லாம் காத்துல காய்ச்சல் போங்க. ஒப்பத்தா
ரமையா அப்பறேன் சார், உங்க சிலையாவது சிக்னல் இருக்கான்னு பாருங்க. இல்ல, நல்ல நாளும் அதுமா நடுக்காட்டுல சுத்த விட்டானே. இந்த கரும்பு பிடிச்ச பைய மட்டும் கையில மாட்டட்டான். கிடையாது என்னாலே என்ன பிளான் போடுறாங்க? நடுமண்டையா நித்யா ஆத்தாடி கள்ள தூக்கிட்டாங்களே, இஷ்டம் வாயிலே போறேன். ஏய், உங்க அப்பா கிட்ட சொல்லிடுடா, அந்த ஒரு படையன் கூட சேராத. அத்த அப்பனுக்கே முழுகல் விட்டு வந்த அந்த மண்டோடு மணிக்கம் ஆள காலி பண்ணி வாயிடப்பா. ஏய், நீ ஆள வச்சு அடிக்கிற, உன்னை கொல்ல விட மாட்டா. போய் அண்ணா. அப்பாடி, எப்படியோ ஊர் வந்து சேர்ந்தோம் சார். கடைக்கார, அந்த சுருளிப்பைய வீடு எங்க இருக்கு சொல்ல முடியுமா? அவன் வீடா? இந்த பள்ளத்துல ஏறி மேட்ல இறங்க வந்துடும். அப்படியே ரெண்டு இஞ்சி உள்ள விட்டு ஆட்டு, என் பொட்டலமே வெளியில வந்துடும். அட்ரஸ் கேட்டா ஆபரேஷன் பண்ற. என் உசுர வாங்கறதுக்குனே வந்திருக்கிறேன். இங்கதான் நிக்கிறியா? உனக்கு நேரம் நெருங்கிடுச்சா? எல்லாரும் வரப்போறாங்க, இருக்குடி உனக்கு. Thank you.
அவங்க முன்னாடி மானத்தை வாங்காம கட்டுறே. ஏய் கட்டல ஊத்திட்டு போய்க்கிட்டு வந்தீ நானு கொல்திக்க கொல்திக்க ராத்திரில இருந்து இதானே சொல்லிக்கிற சத்து தொல்லடி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்.
கொஞ்ச நேரத்துல நீ உள்ள போயிருவ. இவள என்னடா பண்ண போற? பயப்படாது பிள்ள, சாமி நம்மளை பார்த்துக்கும். எப்படியோ நீ வெளியே வந்துருவ, அது வரைக்கும் எனக்கு ஒரு இடம் கிடைக்காமே போயிரும். வரணும் சொல்லி, யாரெல்லாம் நம்மள கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வரணும். நம்ம பெருசா வாழ்றத அவங்க பாக்கணும். வேம்புல ஒரு பணியாரம் எம்புட்டுல ஒரு ரூபா ஒரு தட்டுக்கு எத்தனை பணியாரம் வரும்? 40 வரும். 40ண்டா ஒரு நாளைக்கு 10 தட்டு வித்தா 400. எனக்கு காரமும் செய்ய தெரியும்ல. ஆமா இல்ல, மறந்துட்டேன். அப்போ 800, ஒரு நாளைக்கு 800னா ஒரு நாளைக்கு 800னா மாசத்துக்கு 24,000. அதுக்கு என்னடா இப்ப கணக்கு கரெக்டா சொல்றாருல, இவரே கணக்குல வச்சுக்கிறோம். மைனா பலகார கடை எப்படி இருக்கு? நடக்கும் வீசும் காத்தும் கூவும் குயிலும் நினைச்சது கிடைக்கும்
ஏஞ்சர்லி வாழ்க்கையில எல்லாரும் மூணு நிமிஷ பாட்டிலேயே முன்னுக்கு வந்துட்டா எப்படி இருக்கு? சூதன மந்திரி உன்ன அடி பல்ல ஒரு நிமிஷம் பொட்டேங்க ஒரு நிமிஷம் சார் மனிதர்களோட புழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் பிண்டி எடுக்குது சார். எதாச்சும் சொல்ற சார், 37 தலைமுறையா எங்க ஜில்லாவிலேயே கிணறு விட்டுறதுக்கு நீரோட்டம் பாக்குற குடும்பம் எங்க குடும்பம். அந்த வம்சத்துல வழி வழியா வந்த எனக்கு ரூட் ஓட்டம் பார்க்க தெரியாதா? இதுதான் சரியான ரூட்டு, போங்க. என்ன
ஆஸ்பத்திரில அவர்தான் குழந்தைய முத முதல்ல கையில வாங்காரு. உத்தியோகமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒண்ணு கட்டிக்கிறோம்டா ரிவிட்டு. தேனிக்கு எப்படி போனா? தேனி எங்கிட்ட இருக்கு? அங்கிட்ட இருக்கு. நீங்க வழி மாறி வந்தீங்களா? அப்பவே சொல்லல சார். அங்க பாருங்க, நீங்க வந்த ஊர் செவ குடிங்கிறது நல்லா இருக்குது. அங்கே இருந்து கீழே இறங்குனீங்கன்னா குரங்கணி வந்துடும்ல. அங்கிட்ட இருந்து அப்படியே பல தூடி போனா ஓடி அங்கிட்டு தேனி வந்துடும். இது எந்த ஊரியா? இது மூணாறு டாப் ஸ்டேஷன். கேரளா. கேரளாவா? இதா அங்கே ஒரு கோடு தெரியுதுல்ல, இங்கிட்டு தமிழ்நாடு, இங்கிட்டு கேரளா. இப்ப ஷார்ட் அப்படியே தேனிக்கு போறது? இங்கிட்டு ஓடி தேனி போனீங்கன்னா இருட்டி போயிரும். இப்படி ஓடி போனீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம், அப்புறம் மூணாறு டவுன். அங்க இருந்து பஸ் பிடிச்சு நீங்க நேரம் தேனிக்கு போயிடலாம். மூணு மணி நேரத்துல ஜோ தேரோட்டம் நீரோட்டம் பார்த்த குடும்பம் நீங்க. மகா மட்டமான குடும்பம் உண்டு. ஏன் திட்டுறீங்க? பேரும் நீரும் ஒரே இடத்துல எப்படி நிக்கும்? வைப்ரேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சார். இப்போ இது கேரளா, இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, இது கேரளா.
மாப்பிள்ள என்ட கேரளா போனாரு. நீங்களே இழுத்து விருந்தா அப்படியே என் வாயில கொஞ்சம் வைங்க. டேய் எச்சு படாம குடிக்கணும்டா. அதெல்லாம் போடாது வைங்க. இருக்கோ சார். இல்லடா இல்லடா இருக்காடா. இல்ல சார் இல்ல சார். இருக்கோ சார். இல்லடா இல்லடா இருக்காடா. இல்லடா இல்லடா ஒப்பத்தா எச்சு பீடி வாங்கி குடிச்சுட்டேன்னு இலக்காரம பேசுறிய. போலீஸ்காரன் புத்தியே வேறடா. Excuse me. Could you please take a picture of us? It's a great view. என்ன வள சொல்றாயா? போட்டோ எடுத்து கொடுக்கணுமா? எடுத்து கொடுக்கல. ஏதாவது போட்டோ எடுக்க போறீங்களா? அவன் டூரிஸ்ட். நீ அக்யூஸ்டரா? சார், அடுத்தவங்க காலுக்கு தண்ணி ஊத்துனா நம்ம கால தானா வளரும் சார். நீ போவல எடுத்து கொடுக்கல. போட்டோ எடுக்கறீங்களா? You want to take a picture? Yeah, sure, come. எல்லங்க. ஆட்ரா. எப்படி இருக்கு? ஐயா, இங்க வர பறக்க வட்டி மாதிரி சிரிக்கிறது. ஸ்டைல் இல்ல. சார் சார் ஐயா ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் சார் லா லிஃப்ட் சார் லிஃப்ட் ப்ளீஸ் நிறுத்து. அடா. போடா மொம்ப பக்கத்து வீட்டு போறானே. மைனா அதிகாரி எப்படி கேவலப்பட்டார் பாத்தீங்கல்ல? ஏய் என்னடா இங்க சிரிப்பு? அசிங்கப்பட்டீங்கல்ல? யார் அசிங்கப்பட்டா? போறானே யார் தெரியும்? யாரு? எனக்கே தெரியாம எனக்கு பிறந்தவன். அதான் டென்ஷன் ஆயிட்டான். அத முதல்ல புரிஞ்சுக்க. இந்த ஆளு குளிக்கல போற வரைக்கும் தவாளிக்கிட்டே இருப்பான். அத பேசாம வா. சித்தாங்க சார், யார் திட்டுறீங்க? நீங்க சும்மா நாளே போயிட்டீங்க. நான் தானே லக்கேஜ் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சும்மா போங்க சார். தர்மனா இந்த ஆளு நிப்பாட்டி அவன் நிப்பாட்டல இல்ல ஐயா அப்படி நிப்பாட்டுறன் பாரு. அதங்க பத்தா ஏழரை கூட்டி தொலைஞ்சிடறா. சும்மா இரு. வாங்கிட்ட பிளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாய். ஹலோ ஹலோ. எனக்கு போற பஸ் எத்தனை மணிக்கு? இன்னொரு அரை மணிக்கூட ஆகும். அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம் ஆகும்னா அப்ப சாப்பிடலாம் சார். ஆமா சார், இந்த பிள்ளைங்க பசிக்குதான். சரி வாங்க போலாம். வந்து கொட்டிக்க. விளக்கலாம். காலையில இருந்து கையே குடுத்துட்டேன். அங்கங்க பரட்ட மாதிரி தொங்குது.
ஆமாடா முடிய திருத்தி விட்டு அப்படியே முகூர்த்தத்துக்கு கூட்டிட்டு போ. உங்களை ஒண்ணு மாப்பிள தோளன கூப்பிட மாட்டோம். ஓ அது வேறயா? ஜெயிலுக்கு போற பண்ணடா. பேச்ச வர. வாடா. எங்கட்டு இங்க இழுக்கறேன். இங்க திரும்புங்க. என்னத்த ட்ரெய்னிங் கொடுத்தாங்க இல்ல? எது இதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் கொடுப்பீங்க? வாங்க வாங்க பசிக்குது இல்ல வாப்புல. சுடலோனா. யோ என்னைய வரல போட்டு உலப்பிக்கிட்டு தண்ணி கொண்டு வரா? போய் தண்ணி பாட்டில எடுத்துட்டு வா. இங்கரா. டேய் எஸ்கார்ட் பேட்டாவே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான். நீ பாட்டுக்கு தனி பாட்டில் எடுத்து வர சொல்ற. கோஸ்டா இருந்தாலும் ஹோட்டலா இருந்தாலும் ஆர்டர் நாங்க தான் கொடுப்போம். அதனாலதான் எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்னு பேரு. உடைச்சிடாச்சிட இதுக்கெல்லாம் கணக்கு பாக்கலாமா சார்? செந்தா மாதிரி கூட தனி பாட்டு வாங்கி கொடுத்துருக்கா. நீ குடி. சார் பாக்குறாரு. சார் பாத்தா என்ன பிள்ளை? நம்ம ஜாலியா இருப்போம். நம்ம ஜாலியா இருப்போம். பத்தா சாரி சார். எப்படி நம்ம உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? நான் எங்க சார் சந்தோஷமா? சார் என்ன சாப்பிடுற சார்? நாலு சாப்பாடு. வேற எது? ரெண்டு பேருக்கு சிக்கன். இல்ல சார் டயர்டா இருக்கு. மூடுறா. இன்னைக்கு தீபாவளி. உங்க பொண்டாடி குடும்பத்தோட நீங்க இருக்கீங்களா? எனக்கு தலை தீபாவளி. என்னால போக முடிஞ்சதா? அஞ்சு போலீஸ்காரன் குடும்பம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கேன். சொன்னா கேட்க மாட்டேன்றாரு சார். இல்ல சார் ஒத்துரா. உங்களால மட்டும் எப்படி நாம கூத்தடிக்க முடியும் சார்? கூத்தடிக்கிறது காலையில நீங்க படிக்க கூட கோத்து விட்டுட்டு பத்தடிக்கு முன்னாடி மிதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. பின்னால என்ன நடக்குது ஒரு முறையா திரும்பி பாத்தீங்களா? வர்ற வழியெல்லாம் வண்ட வண்டியா பேசுறா சார். தப்பு தப்பா சிக்னல் கொடுக்குறான். காலை ஏந்தித்த கைய வச்சு அவன் என்ன விளையாட்டு விளையாட தெரியுமா? ஏ கை மேல இலக்க வெறுப்பா இருக்கு சார். இந்த கைக்கு போட்டு தனியா உசுறு இருந்தா கழிச்சிருக்கு தெரியுமா? இந்த பையன் கொஞ்ச நேரத்துல ஜெயிலுக்கு போயிடுவான். பிச்சைக்காரியா அலைய போறான். இதுங்களே சொர்ணம் இல்லாம நாளைக்கு வெளில வந்தேன்னு ரெண்டு பேரும் கல்யாணம் வேணா இடம் சொல்றேன். வந்து விருந்து சாப்பிட்டு போங்க. என்ன சொன்ன? நாளைக்கு நீ வெளியே வருவ. நாங்க உங்களுக்கு கோட்டு வாசல்ல நின்னு டாடா காட்டிக்கிட்டே வாயில வரல வச்சுட்டு நிப்போம். நீங்க எங்களை விருந்து கூப்பிடுவீங்க. நாங்களும் ஆட்டிக்கிட்டே பின்னாடி வந்துருவோம். டேய் நேத்து சாயங்காலத்துல இருந்து நாங்களும் எங்க குடும்பப்பட்ட அவஸ்தைக்கு உன்னை உள்ள கொண்டு போய் அடைச்சு கஞ்சா கேஸ் புக் பண்ணி 6 மாசம் உன்ன குமரு குமரு குமர வேண்டாம். நீ கதறத பாத்துட்டு ஒரு பைய தப்பிக்க நினைக்கூடாதா? சும்மா தமா சொல்றாரு. நிதா தமாச உன்னை நம்பி வந்தால இவன் நடுரோட்ல நாசமா போய் நிக்கிறத நான் பாப்பேன்டா. இன்னைக்கு எனக்கு தலை தீபாவளிடா. ரோடு ரோடா சுத்த விட்டீங்களா பரதேசிங்களா? வாழ்க்கை பூரா நீங்க ரெண்டு பேரும் பைத்தியம் முடிச்சு தெருத்திருவா சுத்துறத நான் பாக்கல. நான் பாஸ்கர்லடா. இது நான் சாப்பிடற அந்த சோத்து மேல சத்தியம்டா. நல்லா சாப்பிடுங்க ராமையா. என்ன புள்ள இதுக்கு போய் அழுதுகிட்டு சாப்பிடு புள்ள. ஏய் நல்லா இங்க வர்ற சாபமே பழிக்கா இதுக்கு போய். மைனா ஏய் உட்கார் புள்ள. ஏ மைனா നമസ്കാരം. അത് ഞാൻ സബ് കളക്ടറിനോട് സംസാരിച്ചിട്ടുണ്ട്. ആ അതിനൊന്നും പേടിക്കാനൊന്നും ഇല്ലെന്നേ. ആ പിന്നെ വിളിക്കാം പിന്നെ വിളിക്കാം. ഹലോ എന്താ ഇത്? ഇത് എന്താന്ന് ചോദിച്ചത്? ഇത് ഷോറ്. അത് എനിക്കറിയാം. ഇത് എന്താന്ന് ഞാൻ ചോദിച്ചത്? ഇത് വിളങ്ക്. അതും എനിക്കറിയാം. താ മാത്രം ഇങ്ങനെ കഴിച്ചോണ്ടിരുന്ന മതിയോട്? അതൊരു മനുഷ്യനല്ലേ? അവൻ വ്യാപാരത്തിന്റെ അങ്കർക്ക് നായ കൂടെ ഔത്തു വിട്ടതാ സാപ്പാട് കൊടുപ്പാ. മനുഷ്യനെ മനുഷ്യൻ ഇന്ന മാതിരി ചെയ്യാതിങ്ങ ഔത്തു വിടുങ്ങ. അക്കൂസ്റ്റും മനുഷ്യൻ അക്കൂസ്റ്റിക്കും ഔത്തു വിട്ട് സാപ്പാട് കൊടുക്കലാം. ഔത്തു വിടുങ്ങ സാർ. അവരും സാപ്പിടലാം സാർ. ദയവ് തലയിടാങ്ക സാർ. സാർ ഇതിൽ ഇടപെടാനുള്ള അധികാരം എനിക്കുണ്ട്. പ്ലീസ് പോങ്ങ സാർ. അങ്ങനെ ഒന്നും പോവാൻ പറ്റില്ല. അത് അഴിച്ചു വിട്ടേ. നീ ആരെയൊക്കെ കരുതിക്കേ? ഞാൻ ആരാന്നോ?
ഞാൻ വനിതാ കമ്മീഷന്റെ ആളാണ്. ഇങ്ങനെയൊന്നും കണ്ടോണ്ടിരിക്കാൻ പോകാൻ പറ്റില്ല. മുടിയറിയാ പറ്റില്ലെന്നോ? അയച്ചുവിടുന്നുണ്ടോ? മൂടിയിട്ട് പോയാ. മൂടിട്ടോ? എന്നാ ഞാനിപ്പോ പുടുങ്ങിത്തരാം നിനക്ക്. എടാ കാർത്തികേ, ഞാൻ സുബ്രഹ്മണ്യനാണ്. നീ ഒരു കാര്യം ചെയ്യ്, നമ്മുടെ ലോക്കൽ പ്രസ് റിപ്പോർട്ടുമാരി മീഡിയ കാര്യം വിളിച്ചോണ്ട് വരുന്ന വഴിയിൽ നമ്മുടെ പെട്ടെന്ന് ആയിക്കോട്ടെ. ഫോണ് കട്ട് പണി സാർ. ഹൗസ് ഔട്ടറിനെ അയച്ചു വിട്. നീ കഴിക്കുവോനെ? ഓക്കെ ഹ്യൂമൻ സാർ, നിങ്ങൾ സാപ്പിടുക്ക അക്യൂസ് സാർ. സാർ, മൈ സൈഡ് ആക്ഷൻ, യുവർ സൈഡ് നോ ആക്ഷൻ. ഇതാണ് മണി, മൂന്നാർ സുബ്രഹ്മണ്യൻ. വേള വെട്ടിയില്ലാതെ വെങ്കം പയലമായനാണ് നീ. എങ്ങനെ തെരുപ്പിരിക്ക സാർ. ഹാപ്പി ഓണം. ഓക്കെ സാർ. ഹലോ. ആ ഹാ, വേണ്ട വേണ്ട വേണ്ട, അവരൊക്കെ പേടിച്ചു പോയടാ. ഇപ്പോഴല്ലേ നമ്മുടെ വെയിറ്റ് എന്താന്ന് അവർക്ക് മനസ്സിലായത്. രണ്ടു മണിനേരം ആർക്ക് സെന്റിമീറ്റർ കൂടി തീത്തുങ്ക. ഇപ്പോഴത് പ്രവേശനം ഭയമാത്താ ഇരിക്കും. അതെ, അവൻ ജയിലെ വിട്ട് തപ്പിക്കുന്നതിന് മുന്നാളിലും ചോദിച്ചിരിക്കണോ? Thank you.
മാഷേ രണ്ടിഞ്ച് ആണി ചപ്പ് കേസ് ചത്തൊന്നും പോയില്ലല്ലോ സാർ ഇത പാത്ത് നാ സെത്തട്ട സാർ ദാ വെളിയിൽ പോയി തേടി കണ്ടുപിടിച്ച് ഇന്ത മരുന്ന് വാങ്ങിട്ട് വാ സാർ പണം കൊടുങ്ക സാർ തന്നിരുവ സാർ கல்யாணம் முடிஞ்சோன்னா நானும் மைனாவும் இங்கதான் சார் வரப்போறோம் அப்ப கண்டிப்பா கொடுத்துறேன் உள்ளதும் போய் அதே இங்க வந்தே தயவு செய்து வெளியே போய் என் அட்ரஸ் யாருக்கிட்டே சொல்லிடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் போய் மருந்து வாங்கிட்டு வா இருக்கீங்க பாஸ்கர் ராத்திரிந்து உங்களை ட்ரை பண்ணிருக்கேன் சார் அந்த பைய கடிச்சிட்டானா சார் சார் குடிச்சிட்டீங்களா இல்லையா குடிச்சிட்டோம் சார் குடிச்சிட்டீங்களா ஆமா சார் என் கூட தான் சார் இருக்கீங்க சார் வந்துட்டே இருக்கோம் சார் சீக்கிரம் வந்துருங்க பாஸ்கர் நாளைக்கு ஐஜி இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லிருக்காரு சார் நைட்டுக்குள்ள வந்துறோம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் அது பல்லாஸ்பத்திரி சார் ராமையா போய் பாருங்கன்றல അല്ല നിങ്ങളൊക്കെ ആരാ എന്താ വേണ്ടേ എങ്ങടെയാ ചോദിച്ച കേട്ടില്ലേ നിനക്കിവരെ അറിയോ തെരിയാതാ അവക്ക് അറിയില്ലെന്ന് പറഞ്ഞല്ലോ പിന്നെന്താ തെരിയാതില്ലേ ഇവൾ അടിച്ചാ അവന് കൊളിക്കോ എന്തെന്നാലും വരുവാ വാടി എന്റെ പെർമിഷൻ ഇല്ലാതെ എന്റെ പേഴ്സിനെ കൊണ്ടു ആരാ നിങ്ങളൊക്കെ ആരാണ് ചോദിച്ച കേട്ടില്ലേ തോന്നി ദിവസമല്ലേ കാണിക്കുന്നത് സത്യം പെടക്കൂടാതെ ആമാ இந்த ஏரியாவில் நீ தான் பெரிய புடுங்கியாமல பல் புடுங்க வரவங்களெல்லாம் குப்பரை பொடுக்கப்பட்டு கிட்டி புடிங்க புரியாமல ஏரியாவில் ஒரே டாக்கா இருக்கிய இது சம்பந்தமா உன்னை என்கொயரி பண்ண வேண்டிய இருக்குது வா போலாம் என்ன இந்த தீபாவளி அல்லே ஹாப்பி தீபாவளி கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி ஆல்சோ அதே போலீசார் வந்தா பெண்ணினை பிடிச்சு குடும்பம் அரசாங்கம் நீ
நீ தப்பிச்சு போற மாதிரி ஏன்டா சார் எதுக்கு சார் தப்பிச்சு போனா எதுக்கு நான் வெல்ல விட்டுறேன் நான் சார் கூட வந்தேன் 6 மாசம் ஜெயில கஞ்சா கேஸ்ல உள்ளதே போடுன்றாரு அப்ப தப்பிச்சு போவ என்ன சார் பண்ணுவே சார் சின்ன வயசுல இருந்து பூ மாதிரி புத்து புத்து வளர்த்து போற சார் நாய் மாதிரி தர தர இழுத்துட்டு வரார் சார் ஊர்ல தான் உனக்கு பிடிக்கல இப்போ உங்களுக்கு பிடிக்க போச்சு அவ ஆதாக சின்ன வயசுல இருந்து இவதான் உனக்கு இவதான் உனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தா அன்னைக்கு வேற ஒருத்தன் கட்டி கொடுக்க போனா அதனால தான் சார் கழுத்து தூக்கி போட போனா அதனால தான் சார் உள்ளதே போட்டுக்க அவள் கல்யாணம் கருக்கிறது சார் தப்பிச்சு வந்தேன் அப்படி நான் என்ன சார் பண்ண என்னதான் பண்ண சொல்லுங்க சார் கொலை பண்ண கொள்ள அடிச்சேன் லவ் பண்ணேன் சார் தப்பா சார் காசு பலத்துக்குள்ள ஆசைப்பட்டது இல்லை சார் எனக்கு மயில போகுது சார் நீங்க போலீஸ் போலீஸ் பையரும் மோசம் ரைட்டா லோக்கல் போலீஸ்ன்றா சரண்டர் நம்ம பப்ளிக்ல நம்மளையே பாத்துக்கிட்டு டைவ் செஞ்சு சொல்றேன் இப்ப மட்டும் நீங்க எமோஷன் கண்ட்ரோல் பண்ணல ஆல் ஓவர் இந்தியாவ ஆல் சேனல்ல நம்ம டிபார்ட்மென்ட் கேவல படுத்தி நாரடிச்சு ஓடுங்க போலீஸ் நீங்க லோக்கல் போலீஸ் கூப்பிடுங்க சார் சுருளி நீங்க லோக்கல் போலீஸ் கூப்பிடுங்க சுருளி கேளுங்க சுருளி நான் சுட்டுறேன் பாக்கலாம் சுருளி சார் சுட்டுறோம் சொன்னா நான் சுட்டுவானா நீதே செத்துறியா நான் அந்த விட்டுவானா நான் உனக்கு அண்ணன்டா நீங்க சரி சித்தப்பா மாதிரி இருந்து உனக்கு தனியா பர் ஜாமீன் கொடுக்கறேன் நீ ஏன் வெளிய வந்திரப் போற அதுக்கப்புறம் என்ன உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் சரியா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியில பெற்றுட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க போறீங்க இவன்ட நான் கெஞ்சிட்டு இருக்கேன் சார் எதுக்கு சார் என்ன சொல்றீங்க யார் கெஞ்சறா கெஞ்சலை அடிக்கிற சார் பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி அது லூஸ் கிடையாது பரணபடி இல்லாதவங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்து குட்டு வந்தேனே அதை வேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா என் 35 வருஷம் சர்வீஸ்ல ஒரு அக்யூஸ்ட போய் சார் கூப்பிட வச்சுட்டாரு என்ன விட கேவலப்பட்டீங்களா சார் உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோபத்தை விட என்ன முடி பண்ணிங்க தம்பி என்ன சொல்றான் சொல்லுங்க தம்பி இதுவரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டோம் கடைசியில் உங்களை நம்புறோம் பெரிய அதிகாரி நீங்க பார்த்து பண்ணுங்க சார் நான் மோசமெல்லாம் பண்ண மாட்டேன் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டா அப்புறம் அதிகாரி கல்யாணம் கூப்பிட்டு இருக்கேன் அடுத்தவங்களுக்கு தாண்டா நான் அதிகாரி உனக்கு நான் கணக்கு பிடிச்சி தப்பா புரிஞ்சுக்க இந்த கருமத்தை நேரம் வரபொழுது தூக்கி தூர போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா என்ன நம்பி வாங்க எந்திரிங்க வாமா நீங்க போயிட்டு வாங்க தம்பி கொஞ்சம் போலாமா பசு வந்துருச்சுப்பா இந்த வாரம் சார் போயிட்டாரன் பாட்டி எல்லாருமா வா புலி ஏறு இல்ல ஏறுமா ஏறு ஏறு நடக்கலாம் வாங்கி ஏய் நிறுத்தியா முதலாளி 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 சீக்கிரம் வாங்க வண்டி கிளம்ப போறோம் முதலாளி கம்பி ஏறுங்க முதலாளி யாரும் சொல்லாவளி ஹலோ இத பத்தவை
தோ பாறா ஹலோ இவ யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யாருன்னு தெரியுமாடா நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் தோஸ்தே இவர் யாருன்னு இவருக்கே தெரியாதண்டா கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் ஓகே வேதர் அவர் கோபப்பட்டாரு அது காரணம் இது வேணு கேளு அது அக்னி மூலை கண்டக்டர் இந்த மூலை நிக்கிறார அதுக்கும் காரணம் இருக்கு வேணு கேளு அது குபேர மூலை மூலையே இல்லாம இந்த மூலையில உட்காந்துக்கிறிய அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னு கேளு பரதேசிக்கு பத்தாத ராஸ்க் அபி தீபாவளி சர்பரகம் பிடிச்சு கும்பட குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள் கும்பட குருசாமியின் வணக்கங்கள் ஐயா தம்பி வெடிகுண்டு கிடைக்கலையா ஐயா ஐயா கும்பட குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா மூடிட்டு போறிய மிக்க மகிழ்ச்சி அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல மாப்பிள்ள இடத்துக்காரன் 7 ரிஷி சொன்னான் நான் கூட்டு வந்த பார்த்து 6 ரிஷில இருந்து 7 ரிஷிக்கு வந்துட்டான் ஆனா அந்த லூசு போய் 7 விட்டு இறங்க மாட்டீங்க மாப்பிள்ள 10 மட்டும் முடிஞ்சுன்னு வச்சுக்கோ 10 எள்ளு நிக்கும் அலைஞ்சதுக்கு ஆளுக்கு இஞ்சி எல்லாம் பிரிச்சுக்கலாம் தான் நடக்க மாட்டீங்க மாப்பிள என்னது 7 ரிஷிக்க பார்த்து ரெடியா இருக்கா சொல்லு சொல்லு முதல்ல நம்பர் சொல்லு சொல்லு மாப்பிள ஐயோ எதுல எழுதுறது பிரதர் பிரதர் வேஸ்ட் பேப்பர் இருக்கா ஒரு நம்பர் எழுதணும் இந்த இடம் காயில தான் கிடக்குது 100 நம்பர் நான் எழுதிக்கோ குட் ஐடியா நைஸ் எழுதிக்கடா எடுத்து காமிச்சா ஜே பிளாட் போட்டோமா அவசரத்துக்கு ஒரு நம்பர் எழுதணும் ஒத்துழைக்க மாட்டீங்களா சார் உங்களை மாதிரி ஆட்கிறால தமிழ்நாடு பின்னாலே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பின்னாடி போய்கிட்டு இருக்குதான் என்ன நடிச்சிருக்கீங்க போட முடியும் நேத்து ஒண்ணு மாதிரி ஒருத்தன் சில்லற பாக்கி தரலன்னு செட்டை தூக்கிட்டு ஓடிட்டான் காதலோட உன்னை நானும் கட்டி பிடிக்கவா இல்லை காது வேட்டிக்க
தள்ளி விசத்தை வச்சு கொள்வீங்களா? ஆமாம்ல, அப்படிதான் திட்ட மாட்டாங்க சார். யார் முன்னாடி போவா பின்னாடி போவா நாம முடிவு பண்ண கூடாது சார். நம்பி கொடுங்க சார், துரோகம் பண்ண மாட்டேன்.
நீ பாட்டுக்கு மீதி சில்லறைய குடுக்காம போயிராத. மாப்ள இங்க ஏழரை ஆகி போச்சு, நமக்கு இப்போதைக்கு ஏழு சீலையும் முடிச்சிரு மாப்ள. ஆமாப்ள முரளி சார், பஸ் ஏறிட்டீங்களா சார்? வர்ற வழியில ஹலோ சொல்லுங்க முரளி சார். ராத்திரிக்குள்ள வந்துருவீங்களா சார்? இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அங்க இருப்போம் சார். நாலஞ்சு தடவை சூப்பர் போன் பண்ணிட்டார் சார். ஒன்னும் டென்ஷன் ஆகிக்காதீங்க, வந்துருவோம். சார் நெத்தில ரத்தம் ஊத்து தொடச்சு மருந்து இருந்து போடுங்க சார். சப்ப மேட்டர் சார், நம்பணுமா? நம்பணும். நானா கட் பண்ணா? வர்ற வழியில பஸ் ஒரு சின்ன பள்ளத்துல லேசா ஏறி இறங்கிடுச்சுமா. சின்ன பள்ளத்துல ஏறி இறங்கிச்சா? நான் சொல்றேன் கேளுமா. நான் சொல்ற கேளு. நீ 11 முறை டைவர்ஸ் பண்ணிட்ட, நான் 8 முறை டைவர்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த ஜட்ஜு நம்ம செருப்பாலேயே அடிப்பார்ல. ராமமூர்த்தியோட தொடர்பை முறிச்சுக்கு சொன்னேன், முறிச்சிட்டேன். சத்தியமூர்த்தியோட தொடர்பை முறிச்சுக்கு சொன்னேன், அதையும் முறிச்சிட்டேன். ஆனா கிருஷ்ணமூர்த்தி பையன் கூட மட்டும் ஏமா இன்னும் கண்டினியூ பண்ற? இத பாடாச்செல்லாம் உன்னை நம்பி தாண்டா நான் வீட்டு விட்டு வெளியே போறேன். 3-4 போயிட்டு நான் திரும்பறதுக்குள்ள 30 பேர் வந்து போறாங்களாம். கம்ப்ளைண்ட் வருதுல்ல எனக்கு. கபரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? இந்த அழக்கூடாது, அழாதடா. நீ எழுத நானும் எழுதுறேன்ல. புரியுது புரியுது. ஒரே அடியா நீ பாட்டு முடியாட்டியும் ஒரு ரெண்டு பேரை குறைச்சிக்கலாம்ல. என்ன கதவை தட்டுற சத்தம்? ஓ ஆனந்த் வந்துட்டானா? இந்த மாதிரி சமயத்துல மிஸ்டர் கால் கொடுத்துட்டு வர சொல்லுமா? சொசைட்டில நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, வி ஷுட் கீப் இட் அப். ஓகேடா சொல்லாம். உடம்பு பத்தனடா தங்கம். ஏய் கட் பண்ணாத, கட் பண்ணாத, கட் பண்ணாத. கிடைச்சதா? ஓகேடா தங்கம், இது போன சொல்லாம். ஆனந்த பாத்துக்க. என்ன சார் நான் பேசுறது சரிதானே? வாழ்க்கையில மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன். உங்களை பார்த்தா அந்த மூணு ஐட்டத்தையும் தூக்கிட்டு திரியுற டம்மி பீஸ் மாதிரி தெரியுறீங்க சார். தூக்கி போடுங்க, வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க. உன் பேர் என்னப்பா சொன்ன? கவரிமான் ராஜா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? பத்தா இதான மீனிங். பிராண்ட பசலாம் கவராது. அங்கிள் அங்கிள், டீ குடிக்க 10 நிமிஷம் பஸ் நிக்குனாங்க. நாங்கெல்லாம் குடிச்சிட்டோம். பஸ் எங்க செல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. பஸ்லதான் இருக்கும். அப்ப என் சீட்டு? இந்த அங்கிட்டு கிடக்கு போய் உட்கார். இது பஸ்ஸா? அதான் சீட்டா? காலையில குடிச்சிட்டு வந்து போங்க அங்கிள். என்ன சார் நாமர, இப்பதானே நீ பேசுன? மறுபடி மறுபடி சொன்ன கேளுப்பா. மாமாவுக்கு எதுவும் ஆகல. ரெண்டு மணி நேரத்துல பெரிய குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஏய் வந்த உடனே அதான் யாருக்கும் ஒண்ணும் ஆகல இல்ல. அப்புறம் என்ன சார் வலிக்குதா? சார் என்ன சார் நீங்க? பாஸ்கர் சார் இவரை பாருங்க சார். சார் நீங்களும் போய் சார் நம்ம ஜாலியா இருப்போம் சார். ஆர்வத்துல பரவாயில்லடா சொல்லு சார். அவரே ஜாலியா இருக்காரு, நீங்க ஏன் சார் உம்மன் இருக்கீங்க?
என்ன உள்ள நீ உன்னை விட்டு போயிடுவானா? அரோட்டு பேலே போனா பரம் போருக்கி செந்தாமரே என்னம்மா சொல்லுமா? யாருக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் ஒழுங்காக வந்து சேர்ந்துட்டோம். பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து சேர்ந்தாச்சுப்பா. சார் வீட்டில் இருந்து நீ பொண்டாட்டி பேசுகிறா, நம்ப மாட்டேங்கிறா சார். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. நான் பாஸ்கர் பேசுகிறேன். ஆ நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த ஒரு நிமிஷம் இங்கே கொடுக்குறேன். சார்கிட்ட பேசுனியா? இப்போ என்ன நம்புறியா? காப்பாற்றணும் தம்பியா, இந்த பக்கத்தில் நிற்கிறான். அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்குது கழுத. தம்பிகிட்ட பேசணுமா? சுருளி செந்தாபுரம் கிட்ட பேசணுமா? மா மா என்ன சார் பேச மாட்டேங்கிறாங்க? ஹலோ கழுத, அழுகாத கழுத. அவளுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, குழந்தைகள் யாரும் கிடையாதா? ஆண்டவன் ஜோதிச்சிட்டான். யாராவது அக்கான்னு சொன்னாவே கலங்கிடுவா. நீ அம்மானு சொல்லிட்டியா, அதை அழுதுட்டான். எங்க பாரு செந்தாமரம், அழுகிறத நிறுத்து. நாளைக்கு காலையில் நான் கோர்ட்டில் கொண்டு பிடிச்சு பண்ணிட்டு நானே ஜாமீன் எடுக்க போறேன். நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துடுறேன். அதுகளுக்கு இனிமேல் யார் மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தானே பாதுகாக்க போறோம். கல்யாணத்தையே நம்ம தான் பண்ணி வைக்க போறோம் கழுவே.
மத்த விவரத்துல உன்னை நான் காலையில கூப்பிட வருவல்ல, அப்ப சொல்றேன். காலையில வரமா? கொடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உடனே அவர் வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறேன். ரம்யா நீ கிளம்புங்க சார். அவனை நான் ரிமாண்ட் பண்ணிட்டு மைனாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் சார். ரம்யா முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, போய் உங்க மிஸ்ஸ பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல, கிளம்புங்க. சரிங்க சார். என் பைக் எடுத்துக்கோங்க, பத்திரமா வீடு போய் சேருங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. ஏர் சுருளி சார், பார்த்து பத்திரமா போங்க சார். சுருளை விட்டுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. வா சுருளி. அதான் காலைல வந்துட போறேன்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. உனக்கு இருக்குடா, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் இருக்க. முரளி சார், என்ன சார் எல்லாரும் அடிக்கிறாங்க? பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன போல? சாரி சுதா, அக்யூஸ் சாலிஸ்ட் வரும்போது ரூட் மாதிரி வேற இடத்துல கேரளாக்கு போயிட்டீங்க. கரெக்ட். இது மைனா. வணக்கம்க்கா. அந்த பையனை கட்டிக்க போறவ. விடிஞ்சா இவளுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம், ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிப்பா. ஓ, தலை தீபாவளிக்கு என்ன ஊருக்கு அனுப்பிட்டு இவளோட ஓணம் கொண்டாட போறீங்களா? என்ன பேசுற நீ? ஐயோ சார், என்னால உங்களுக்குள்ள இருக்கு சார் பிரச்சனை. இப்ப நான் போறேன், விடிற வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிருவேன். அப்புறம் சுருளி வந்து என்ன கூட்டு போயிரும். வரேன்க்கா. சார் ரொம்ப நல்லவரு, அவரை போய் தப்பா நினைக்காதீங்கக்கா. வரேன் சார். மைனா எங்க போற நீ? இல்ல சார், ராத்திரி எங்க போற நீ? உள்ள போ, உள்ள போன்றல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் என் பெட்ரூம்ல இடம் கேக்குதா? என்னைக்கு தாண்டி என்ன புரிஞ்சுக்க போற? புரிஞ்சுக்கணுமா? ரெண்டு பேரையும் உள்ள அமிச்சுட்டு விளக்கு பிடிக்க சொல்றியாரா? பொம்பளையாடி நீ, பொறுக்கி மாதிரி பேசுற. இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத, போயிடு. கண்ணு முன்னாடி என் மேல கை வச்சுட்டல்ல, இனிமேல் இந்த வீட்டுல என்ன மரியாதை? நான் போறேன், நான் போறேன். போடி, எங்கயா போ? ஏக்கா சார், ஏதோ ஆத்திரம். ரெண்டு பேரும் போங்க, போய் சந்தோஷமா இருங்க. நான் எங்கேயாச்சும் போய் சாப்பிடுறேன். திரும்ப வந்துடாத, எங்கேயா போய் சேர்த்து தொலை போ.
என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏகா ஐயோ சார் போய் கூப்பிடுங்க சார் அவங்களே. மைனா உனக்கு இது புதுசு, எனக்கெல்லாம் அது பழகி போச்சு. போய் ரெஸ்ட் எடு. ஐயோ போய் கூட்டிட்டு வாங்க சொல்றேன்ல, கால்ல கிளம்பி ரெடியாரு, நான் சுருளி அழைச்சிட்டு வரேன். போ சொல்றேன்ல, உள்ள போ மைனா. சார் நான் சாத்யா பேசுறேன். சொல்லுங்க சாத்யா. டூட்டி முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தேன், பாஸ்கர் சார் வந்துட்டாரு. யோ இந்த நேரத்துல அவர் எதுக்கு அங்க வந்திருக்காரு? தெரியல சார் என்னன்னு. யோ அவர் தலைத்தி விளையாதமா வீட்டுல இருக்காம ஜெயிலுக்கு இதுக்கு வந்திருக்காரு? வரும்போதே ஒரு மாதிரி மூட விட்டா தான் சார் இருந்தாரு. சரி நான் காலையில வந்துடுறேன், வந்த உடனே பேசிக்கலாம். போனீங்களா சார், கோபம் இருக்கிற இடத்துல தான் சார் குணம் இருக்கும். நீங்க முத வேலையா உங்க மாமியார் வீட்டுக்கு போங்க, போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துற வேலையை பாருங்க. இல்ல ராமையா, சுருளிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சார் இவனை நான் கோர்ட்டு கூட்டு போறது, ரிமாண்ட் பண்றது, ஜாமீன்ல எடுக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு புறப்பட்டு போங்க சார். சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். பாரா தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். சார் ஹலோ பெரியகுளம் சப்ஜெயில். சார் பாஸ்கர் இருக்காருங்களா? சார் நீங்க? நான் அவர் வீட்டுக்கு ஏத்தி வீட்டுல இருக்கேன், அவர் கொஞ்சம் பேசணுமே சார். அவர் இப்பதான் கோர்ட் கிளம்பினாரு சார். அவர் செல் நம்பர் தரீங்களா? இருங்க சார், நீங்க பயப்படுறீங்க, அவரும் போய் பாக்குறாரு பாருங்க. உங்க மனசுக்கெல்லாம் ஒன்னும் ஆவாது சார். பாஸ்கர் சார், அவ்வளோ நடுவில் சண்டை இருக்கண்டா. ஏண்டே
என் தங்கச்சி வந்து நீ கூத்து அடிச்சிட்டு இருக்க யாரு விட்ட யாரு குடும்பம் நடத்துறது என் தங்கச்சி அங்க அலங்கோலம் வந்து நிக்க நீ கோலம் போட்டு குடும்பம் நடத்துற குடும்பம் சந்தோஷமா இருக்க என் தங்கச்சி சாகணுமா சீர் தூங்க தூங்க பாப்பா பாப்பா தலைய புடிங்க வாங்க சீர் தூங்க